மாமியார் மேலே எல்லா பொம்பளைக்குமே எங்கே உட்காந்து சொல்ல வேண்டிய மாமியார் மரம் எப்பவுமே இப்படி தான், அப்படி அபூர்வமாக இருந்தால் உலகத்தில் ஆயிரத்தில் ஒன்று இருக்குமே தவிர எப்பவுமே டிஃப்ரென்ஸாக ஒப்பிங்க தான் செய்யும். அந்த மாமியார் கொசு கடிச்சோன்னா ஒரு பாட்டு போட்டுருவா, கொசுவே உனக்கு கோடி நமஸ்காரம், வீட்டுக்குள் பழக்கும் விமானமே, என் மாமியார் மேனி என்ன உனக்கு மீனம் பார்க்கமோ, ராத்திரியில் அங்கு இறங்கி ரத்தச்சோறு உண்ணுகிறாயே, அது என்ன சாமியார் ரத்தமாக சுத்தமாக இருக்க, ஆஃப்டர் ஆல் மாமியார் ரத்தம் கொழு பதிவுங்கண்ணா. இன்னைக்கு எந்த சாமியார் ரத்தம் சுத்தமாக இருக்குது, அந்த சாமியாரெல்லாம் போயிட்டானுங்க. சாமி கோச்சிக்காதீங்க, நீங்கள் நீங்கள் கோச்சிக்காதீங்க, ஒரு சாமியில் வந்திருக்காரு. நான் உங்கள சொல்ல சாமி, நான் பொத்தாம் பொதுவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து யூக்கிலிப்டஸ் மரத்துக்கிட்ட போய் ஓடி ஓடி போய் சரிதான் ஒரு பிக்னிக் போனால் காதை கொடுத்து பார்ப்பா. என்ன நான் கேட்டோம்னா, மரங்கள்லாம் பேசிக்குது அப்படின்னா என்ன பேசிக்க, நம்மை கொண்டு ஆயிரம் சிலுவைகளை உருவாக்க முடிந்த இந்த மனிதர்களால் தம்மை கொண்டு இன்னொரு இயேசுவை உருவாக்க முடியவில்லையே என்று மரங்கிட்ட பேசினேன் சார். என்ன சார் படம் எடுத்தாயோ, இப்படி விட்டுட்டு போயிட்டே ஐயோ படம் வந்தாங்களா கொடுத்து வச்சோம், இப்படி வந்து அந்த வசனம் எழுதி அந்த படம் போச்சு. இதுக்கப்புறம் படம் முடிஞ்சது, படம் ரீரிக்கார்டிங்க்கு முன்னாடி வந்து ஏவிஎம் மேனா தேட்டரில் நானும் சரிதான் கேபி சார் உட்காந்து படம் பார்க்குற பார்த்தோன்னே எனக்கு தொண்டை அடிக்கி சரிதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்புறம் அந்த எங்கள் சமாதானம் பண்ணுறாரு, ஓகே ஓகே நல்லா வரட்டும்னு சொன்னார். பட் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகவில்லை. கேபி சாருடைய லைஃப்பில் நூற்றுக்கு மேலே படம் நினைக்கிற அவருக்கு மிகச்சிறந்த படங்கள் அஞ்சு படம் அவர் பிடித்த அஞ்சு படங்களில் அக்னி சாட்சியின் ஒன்று அந்த படம் சரியாக ஓடவில்லை. ஆறு மாதம் படுக்கையில் படுத்துட்டார். அப்புறம் மல்யுத்த மேடம் மாதிரி தானே படுத்துட்டு அப்படியே ஒன்றும் சேர்த்து போக வேண்டியதானே. சிறுத்தை இருந்தான் சிந்து பருவி கொடுத்தான், சிறுத்தன் சிந்து பருவி கொடுத்தான். அந்த பக்கத்தில் நீங்கள் பார்க்க போய் இந்த மாதிரி நமக்கு சிந்து பருவி நமக்கு கர்நாடக சங்கீதம் நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது நினச்சி பாருங்கள். நீ அந்த காலத்தை பார்த்தீங்க, தியாகராஜ பாவர் ஒரிஜினல் பாடுவார், பி சொன்னப்பா பாடி நடிப்பார், அந்த பக்கத்தில் டிஆர் மகாலையும் பாடி இருப்பார், கே பி சுந்தரமால் ஒரிஜினலாக பாடுவார், தண்டமான தேசி பாடுவார். எங்க பாட்டுனா ஸ்நான பிராப்தியே கற்பூர வாசனை கழுதுக்கு என்ன சம்மந்தங்க, என்ன போய் கர்நாடக சங்கீதம் நடிக்க வச்சேன் சார். ஒரு ஒரு சீனில் வந்து சிந்து சிந்து கிடைக்காமல் போய் பைத்தியமாகி போய் தெருவில் சுற்றிட்டுமா குடிச்சிட்டு, அப்போ ஒரு சவாலில் போஸ்டர் போட்டிருக்கோம், இந்த மாதிரி நீ கர்நாடக சக்திக்கு வித்யா நடக்கும் கட்சியை நடக்குதுன்னு, உடனே இவன் உள்ளே போவான், உள்ளே போனால் கட்சியை நடக்கும் போது தர்பாராகத்தான் அந்த கொஞ்சம் தப்பாக பாடுவான். அந்த சாட்டை இப்போ போட்டாங்க, தர்பாராகத்தான் அவன் தப்பாக பாடுவான். தப்பாக பாடினா இவர் இவனை பார்த்தோன்னு நடிக்கணும் வந்தாள், என்னையா பாட்டு பாடுற ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி, புலிநகம் போட்டவெல்லாம் ஜேகேபி ஆட முடியுமா, பட்டு ஜிப்பா அங்கவஸ்திரம் பத்து பிறகு தங்கம் மோதிரம் வெளியே ஆளுவத்தை கட் அவுட், இந்த தர்பார்லாம் குறைச்சல இல்லை, தர்பாராமா பாட நீ நான் பாடி காட்டவா, ரீ 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 ரிசரி பாமாரி கக்காரி சரி ரீ ரீ தனிச பதனை சரிமா தனிச தனி பதி சரி சதா ரிமரமா பதனை ரீ பபதனி பதனை சரி சதனமே பதி கக்காரி சா சா சசனிமா பதனை சரி ரீ ரிமா பதன சே மபத ரிசரி ரிசரி கக்காரி சரி நிசரி மோதி கக்காரி லோச்சனா அதான்டா பாடு பாடுற அப்படின்னா இப்படி தான் அந்த படம் கைதுவாங்க. இதில் ஷூட் பண்ணது சென்ட் பீட்ஸ் எடுத்தாப்பில் ஒரு ஷோ கம்யூனிட்டி சென்டர் இருக்குது, அங்கே தான் ஷூட் பண்ணோம். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க நம்ம சகோதரர்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து சிவாஜி ஆகணும் எம்ஜிஆர் வந்து வாழ்க்கையே சிவாஜி ஆக முடியல எம்ஜிஆர் ஆக முடியல சாவித்தி ஆக முடியல அப்படின்னு வந்து நூடுல்ஸ் ஆக்கி வந்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணி சோகமாக இருப்பாங்க, துக்கம் பண்ணி சோகமாக இருப்பாங்க. அந்த கூட்டம் இந்த ஷார்ட் எடுக்கும்போது கைதடிச்சு தமிழ்நாடு பூராமல் கைதட்டுச்சு. அதற்கு இந்த மகா கலைஞன் தான் காரணம். தமிழ் சினிமா இருக்கும் வரை கேபி அவர்கள் அவருடைய படத்தின் மூலமாக என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். நன்றி, வணக்கம். இவ்வளவு அழகாக சொற்பொழிவை வேறு யாராலும் ஏற்ற முடியும். சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேபி சாரை நான் முத பார்த்தது 1974 அவளொரு தொடர்கதை என்ற படம் ஆரம்பிக்கும் போது சந்தித்தேன். மிக நல்ல மனிதர், நேர்மையானவர், எல்லா விஷயத்திலையுமே ஒழுங்காக நடக்கக்கூடியவர், நேரம் தவறாமை அதை கடைபிடிப்பவர், சரியான நேரத்தில் தான் எதையும் ஆரம்பிப்பார். எங்கள் ஊருக்கு பக்கத்தூர் தான், பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் தான் முத்துப்பேட்டை, அங்கே தான் அவர் வேலை பார்த்தார். 1975 ஜாஃபர் என்று ஒருவர், ஜெய்சங்கர் சார் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் யாசின், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பெரிய ஃபைனான்சியர் யாசின். அவர்
கிட்ட வந்து நான் போயிட்டு வரேன், படம் எடுக்க போகிறேன். படம் எடுப்பதுக்கு போனால் மூன்று பேர்களை நம்பு. முதலில் நம்புகிறவர் தேவர் அவர்கள், சாண்டோ சினப்பா தேவர். ரெண்டாவது பாலாஜியை நம்பு, கே பாலாஜியை. மூன்றாவது கே பாலச்சந்தர் அவர்களை நம்பு. யாசின் சொன்னது அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 75வது வருடமே 75 லட்சம் கொண்டு வந்தார். அப்போலாம் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தாலே படம் எடுக்கலாம், நிறையா பணம் வச்சுருந்துருப்பார் உள்ளருக்கு. அப்படிப்பட்ட யாசினால் பாராட்டப்பட்டவர் கேபி அவர்கள். நான் அவர்கிட்டே சொன்னேன், கேபி சார்ட்டே, யாசின் உங்களை அப்படி பாராட்டியிருக்கார் சார், அப்படியாயா அப்படிம்பார். அதுக்கப்புறம் வந்து சினிமாவை பற்றி நிறைய நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். நான் தமிழ் திரையுலகத்தில் மிகவும் துணிந்து பேசிய ஒரு மூன்று டைரக்டர்கள் யாருன்னா, ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், கேஎஸ் சேது மாதவன். என்ன பேசினாலும் அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போ கேபி சார் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு, யோ உன்ன மாதிரிலாம் நான் படிக்கலையா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் ஏன் வந்தேன் நான், என்னையா நீ சினிமாவை பற்றி என்னென்னமோ சொல்கிற அப்படிம்பாரு. என்னை சினிமாவின் காமராஜர் என்று சொன்னார். சினிமாவை பற்றி இவ்வளவு ரசித்து முன்னுக்கு வர வேண்டும்னு ஒவ்வொரு நிமிடமும் இருக்கே அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார். ஆனால் ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது ரசிகர்கள் கூட்டம் பார்த்துருக்கோம், அது சினிமா நடிகர்களுக்கு. இயக்குனர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இல்லை. என்னை முத முத இவங்க வந்து பார்க்கும்போது நான் சொன்னேன், என்னங்க இது மன்றமாக எப்படி தொடங்க போகிறீங்க, என் பாபுவும் பழனியும் வரும் பொழுது சொன்னேன். அவங்களாம் சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இந்த காலத்தில் பெத்த பிள்ளைகளே அப்பாவை மதிக்கிறானான்னு தெரியாது, வாழுங்காலத்திலேயே மறைஞ்ச பிறகு நிச்சயமாக நினைக்க மாட்டான். அது ஜெமினி சார் என்று அடிக்கடி சொல்லுவார், ஜெமினி கணேசன் அவர்கள். ஏய் இன்னும் ஒழுங்காக வாழ்ந்தேனியா புண்ணியம், மூத வருஷமே தவசத்துக்கு ஃபோட்டோ வைக்க மாட்டாங்கயா அப்படிம்பார். என்கிட்ட சொல்லுவார், மவுண்ட் ரோடில் சிலையாக வைக்க போகிறாங்க, ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்து போயா இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போனியா. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு டைலாக் ஞாபகம், ஸ்ரீதர் எழுதியிருக்காரு இந்த டைலாக், அதுதான் என்கிட்ட சொல்லியிருக்காரு, மவுண்ட் ரோடு சிலையை அமைக்க போகிறாங்க அப்படின்னு. அதுபோல் இன்றைய ஃபாஸ்ட் வேர்ல்டில் யார் யாரையும் நினைக்கிறதே இல்லை, நன்றியே கிடையாது. நன்றிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. எம்ஜிஆர் ஜெனோவாவில் டைலாக் பேசுவார், இப்போ சொன்னீங்களே அது டைலாக், நன்றி என்பது நாய்களுக்கு தானே ஒழிய மனிதர்களுக்கு அல்ல அப்படிம்பார். நன்றி என்பது நாய்களுக்குத்தான் மனிதர்களுக்கு அல்ல அப்படிம்பார். அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இவ்வளவு அருமையாக அதாவது படம் எடுக்கும்போது சரி, அச்சமலை அச்சமலை படம் எடுக்கும்போது சரிதாவுக்கு போய் ரெண்டு க்ளோஸ்அப் எடுக்கணும். அதுக்கு என்கிட்ட சொன்னார், யோ ஒரு 5 மினிட்ஸ் சரிதாவுக்கு க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு வரையா, அது வரைக்கும் நீ படிச்சுக்கிட்டு இல்லைன்னா பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படிம்பார். நான் பழைய ஹிந்தி பாட்டெலாம் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா புஸ்தகம் படிப்பேன். என்ன ஒரு நாகரிகம், பண்பாடு, அதெல்லாம் இனிமேல் பார்க்க முடியாது. மிக அருமையாக, அதாவது வெள்ளம் வந்துருச்சு நாங்கள் குற்றாலத்தில், மழை பெஞ்சிருச்சு, ஷூட்டிங்கே நின்று போச்சு. அப்போ என்ன செஞ்சார், போய் வெள்ளத்தை பூரா ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார், கிளைமேக்ஸே மாற்றிட்டார். அது என்ன கிளைமேக்ஸ் வச்சுருந்தாருன்னு தெரியாது. ஆனால் ஹாலிவுட்லாம் பார்த்துருந்தாங்கன்னா மிரண்டிருப்பாங்க, என்ன இவ்வளோ தண்ணியெல்லாம் அவுட்டு எடுத்துருக்குறாங்கன்னு. ரகுநாத ரெட்டி அவர்கள் எல்லாம், நான் கூட மலையில் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டப்படுமே மவுண்டனில் அந்த குற்றாலத்தில். கேபி விறுவிறுன்னு என்னை விட ஒரு எப்படியும் ஒரு 20 வயசு மூத்தவர், விறுவிறுன்னு ஏறி போவார். என்ன அருமையான ஒரு மனிதர். என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் தான் தலைவர், என்னங்க இது, என்னை எதுக்குமே கூப்பிடுறதில்ல யாருமே, அது வேறு விஷயம். அவார்டும் கொடுக்க மாட்டாங்க. பெரிய ஆள், பெரிய நட்டிப்பு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், ஒரு விருது கூட வாங்கினதில்ல நான். அதான் உள்ள பெரிய துரதிருஷ்டம் எனக்கு என்னென்னா, எம்ஜிஆர் எழுதிய வச்சுருந்தார் சிறை படம் பார்த்துட்டு. அச்சமலை அச்சமலையில் என் மேலே கோபம் அவருக்கு, ஏன்னா அரசியல்வாதிகளை நக்கல் பண்ணிவிட்டோம்னு சொல்லி. பாலச்சந்தர் சார் மேலே என் மேலே ரொம்ப கோபம். ஆனால் சிறை படத்தில், அந்த படத்தில் நான் நடித்ததுக்கு சிறந்த விருது, தமிழக அரசு விருது எழுதி வச்சுருந்தார். அப்புறம் அவர் சோமலாம் போயிட்டார், ஒன்றும் செய்ய முடியல. நானும் அதை எதிர்பார்த்துட்டேன், கலைஞர்கிட்டையும் சொன்னேன், இந்த 3 வருஷம் இடையில் கேப் இருக்குது, அதை கொஞ்சம் நடத்திடுங்க. ஜெயலலிதா மாட்டேன்னு சொல்லி பார்த்தேன், மறந்துட்டாங்களா அது என்னன்னு தெரியல. அந்த 3 வருஷம் அப்படியே இருக்குது, இப்பயும் சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். 84, 85, 85, 86, 86, 87, 3 வருஷம் கொடுக்கவே இல்லை தமிழக அரசு விருது. அதில் எனக்கு ஒரு விருது இருக்குது.
இப்படி எதுவுமே கூப்பிடாது கேட்பாரட்டு நான் கிடக்கும் பொழுது, அதுவும் கேபி அவர்களுக்கு ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருக்குன்னா நான் வர்றேன் அப்படின்ட்டேன். ஏன்னா நான் எம்ஜிஆர் சிவாஜி படம் ரெண்டு படத்துக்குமே ஓடி பார்த்துக்கிட்டு இருப்பேன், ரெண்டு படத்துக்கும் காசுலாம் கொடுப்பேன். இந்த ரெண்டு படத்துக்கும் வந்து நான் ரசிகர் மன்றத்துக்கு நான் ரெண்டுலேயுமே இருப்பேன், அதான் ஆச்சரியம். நான் அந்த தனியாக யாரையுமே தனியாக நேசிக்க மாட்டேன், எல்லாரையுமே நேசிப்பேன். ஆனால் கேபி அவர்களுக்கு மறைந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு பழனி அவர்களும் பாபு அவர்களும் இது எப்படி நடத்துவீங்கன்னு நீங்கள் எவ்வளோ கேட்டிருக்கேன், ஒரு செலை வைக்கிறதுக்கு எவ்வளோ அலைஞ்சிருக்காங்கங்கிறீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், கேபி எந்த அளவுக்கு அவரை நேசித்திருந்தால், எந்த அளவுக்கு அவர்கள் உயிருக்குயிராக நேசித்திருந்தால் அவர்கள் இவ்வளோ பாடுபடுவாங்க. எனக்கெல்லாம் நிறையா பணம் கொடுத்தா கூட இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், உண்மையிலேயே சொல்கிறேன், பொய் சொல்லலை, நம்பி செய்ய மாட்டேன். ரகுராஜ ரெட்டியெல்லாம் எதுக்கு வந்து தேவையில்லை. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வாழ்ந்தானுக்கு மாரடிப்பாங்கல்லோனையும் செத்தவனுக்கு மாரடிக்க மாட்டாங்கன்னு. வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு போவாங்க இந்திரன் சந்திரம்மாங்க, ஆள் மறைஞ்சிட்டா போதும் அன்னைக்கே பெசன் நகர் கூட வரமாட்டாங்க, அதை வீட்டோடு போயிடுவாங்க. நான் கேபி அவர்களுக்கெல்லாம் பெசன் நகர் வரைக்கும் போய் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டு வந்தேன். காரணம் என்னென்னா, நான் படத்தில் நடித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னை அச்சமலை அச்சமலையில் போட்டு என்னுடைய சம்பளத்தையே உயர்த்தியவர் கேபி அவர்கள். அது ஒயிட் கேரக்டரும் இல்லை, பிளாக் கேரக்டரும் இல்லை, கிரே கேரக்டரியா அப்படின்னாரு. என்ன உனக்கு இஷ்டம் இருந்தால் செய்யலன்னோ வேணும் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு தான் பேசுவார். அப்போ அவ்வளோ அருமையான, அவங்க வீட்டில் நல்லா காஃபி கொடுப்பாங்க, ஒய்ஃப் நல்லா காஃபி போடுவாங்க. அது மாதிரி ஒரு காஃபி சாப்பிட முடியாது, அந்த தஞ்சாவூர் கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரி. மிக சிறந்த மனிதர் அது. என்னை மட்டும் சிவாஜி என்னை மாதிரி பண்ணி காமிக்கானார், நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்ட்டு. அந்த சார்லி கேப்பாப்பில் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு வேலை படி படி அப்படின்னு. இந்த பீடி பற்ற வைக்கிறேன், சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால் யோ பீடி பற்ற வையான்னு பற்ற வைக்க தரல, யோ என்னையா சிகரெட் கூட குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பீடியை பற்ற வச்சு காமிச்சார் பாருங்க. ஆடாடாடா அப்படியே இந்த டூரிங் டாக்ஸில் எப்படி பீடி பற்ற வைப்பாங்களோ அப்படி பற்ற வச்சு காமிச்சார். உடனே நான் பார்த்துட்டு அப்படியே எனக்கு இந்த ஃபிகருங்கிற ஒரு நாலேஜ் உண்டு, ஃபோட்டோகிராஃபிக் மெமரியும் வாங்க. உன்னை பார்த்தவன அப்படி இமிடேட் பண்ணுறது, குரலையும் இமிடேட் பண்ணிடுவேன், நடையுடைய பாவனையும் இமிடேட் பண்ணிடுவேன். அதை பார்த்தவொன்னே இப்படி வச்சு இப்படி பற்ற வச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு ரஷ் பாதர் சொன்னார், அந்த பீடி அப்படி இழுத்துட்டு சொல்லு அப்படின்னு சார்லிக்கிட்ட, யோ அந்த ஒரு ஷாட் அப்படி ரசித்தேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு பாராட்டக்கூடிய தன்மை வளர்ந்த பிறகு அவர்களை கூப்பிட்டு நேசித்து என்கரேஜ் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. அதில் அந்த சிந்து பேரவியெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஒப்பற்ற ஒரு ஒரு இயக்குனரை இந்த இவர்களெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து நான் வந்ததுனால் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் நிறையா விஷயங்களுக்கு போக முடியல. அந்த ஒரு செலவு வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு அரசாங்க இதெல்லாம் இருக்கான்னா வைக்கக்கூடாதுங்கிறதே முடிவே போல இருக்குது. ஏன்னா எல்லோரும் வைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு. எவ்வளவுங்க அதாண்டி, எத்தனை கையெழுத்து, எத்தனை பேருடையது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டு எல்லாரும் போட்டு அவர் மேலே உள்ள மரியாதையினால் செய்தார். ஒரு மனிதன் எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்கிறது பெருசு இல்லை, மறைந்த பிறகும் எத்தனை நாள் பேசப்படுகிறான் என்பதுதான் முக்கியம். அதில் இயக்குனர்கள்லாம் சினிமா உலகம் வந்து காமராஜர் அரசு காமராஜருடைய அரசை கொண்டு வருகிறோம், நேருவுடைய அரசை கொண்டு வர்றோம், தந்தை அண்ணாவுடைய அரசை கொண்டு வரோமாங்க, யாருமே ஸ்ரீதருடைய டைரக்ஷனை கொண்டு வர்றேன், சிவாஜி கணேசன் வாழ்க்கை இதை கொண்டு வர்றேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சினிமா சினிமா என்பது என்றைக்கு முடிந்ததோ அன்றைக்கி மார்க்கெட்டுன்னு அதுக்கு தான் பேர். காய்கறியெல்லாம் முடிஞ்சோன்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக வேறு காய்கறி வரும், பழைய காய்கறிகள்லாம் அழுகி போன மாதிரி நம்மளாம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இப்போ தான் ட்ரெயின்லேருந்து இறங்கின்னு சொல்லி தண்ணி இனியே தெளித்து வியாபாரம், அதுக்கு பேர் தான் மார்க்கெட்டுன்னு பேர். அதுதான் எனக்கு சொன்னார் லண்டனில் அவர், மார்க்கெட்னால் என்ன தெரியுமா ஐயா? தெரியாது சார், மார்க்கெட்டில் நியூன்னு பேரியா. பழைய நடிகர்களாக இருந்தாலும் புதிய கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும், இல்லை என்றால் புதிதாக இருக்க வேண்டும். இந்த கண்ணு பார்த்து பார்த்து போரடிச்சு போகும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சினிமா துறையில், மறந்து போகிற ஒரு சினிமா துறையில், ஏதோ ஒரு சார்லி சாப்ளின் புரூஸ்லி இந்த மாதிரி யாரையா சில பேர் தான் காலமெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவரை விட பெரிய சாதனைகள் படைந்த இயக்குனர்களாக எத்தனையோ பேர் இருந்தால் மக்கள் மறந்து விட்டார்கள். மறதி தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், யாரும் ஞாபகத்திலே வச்சுருக்க மாட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு இயக்குனர் கேபி அவர்கள்,
நிச்சயமாக என்னால் முடிந்த அளவு நான் தலைவன்கிறதில்லை, நான் தொண்டனாக இருந்தேன், பணியாற்றுவேன். பாபு அவர்களுக்கும் பழனி அவர்களுக்கும் ரகுநாத ரெட்டி போன்றவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு தெரியாது அந்த கஷ்டம் எவ்வளோன்னு. எப்படியாவது கேபி அவர்களுக்கு சிலை வைத்து விட வேண்டும் என்று நிச்சயமாக நான் என் ஆயுஸ் வரைக்கும் நான் இருப்பேன், தொடர்ந்து பாடுபடுவேன் என்று கேட்டுக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். என்னோட கவிதாலயாவில் பணிபுரிந்த மூத்தவர்களுக்கு என்னுடைய மரியாதை. ஒரு உயிரின் மறைவு என்பது இயற்கையின் நியதி. அது 200 வருடம் வாழ்கின்ற இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான பதிவில் மிக அதிகமாக வாழக்கூடியது ஒரு வகை ஆமை. 200 ஆண்டுகள் வாழ்ந்தாலும், 400 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மரணம் மரணம்தான், மறைவு மறைவுதான். ஆனால் தன்னுடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர்கள் என்றைக்குமே மரணத்தை கண்டதில்லை. இந்த தமிழ் சினிமாவின் வரலாறு இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள், இன்றைக்கு ஃபிலிம் என்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு வந்துவிட்டோம், வேறு 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 விதமான தொழில்நுட்பங்கள் வந்துவிடலாம். ஆனால் 1000 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டின் சினிமா வரலாற்றை புரட்டி பார்த்தால் அப்பொழுது கே பாலச்சந்தர் அவருடைய பங்கு இருக்கும். இந்த சினிமா பல 1000 பேரை வரச் செய்திருக்கிறது, தூண்டியிருக்கிறது. சில பேரே தங்கியிருக்கிறார்கள், சில பேர் வரலாறு படைத்திருக்கிறார்கள். அந்த வரலாற்று நாயகன் திரு கேபி அவர்கள். கேபி அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் என்று தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய முதல் படம் கல்யாண எதுகள் என்பது அவரால் இயக்கப்பட்ட அந்த படத்தில் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக சமீபத்தில் மறைந்து போன என்னுடைய நண்பர் ஆசிரியர் அருண்மொழி அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். அவர் தான் என்னை திரு பாலச்சந்தர் அவர்களிடம் கொண்டு போனார். அப்பொழுது பாலச்சந்தரையா அவர்கள் இருமலர்கள் கனடாவில் பண்ணிட்டு இருந்தார். இருமலர்கள்னு ஒரு படம், அதுக்காக ஒரு டாக்டர் வேஷத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அது வழக்கமாக வருகின்ற ஒரு டாக்டர் ரோலை விட ஒரு வசனம் கூட, அவ்வளோதான். நான் போய் நின்னேன் பாலச்சந்தர் சார் கிட்ட. சரி, உனக்கு சரியாயா அப்படின்னு அருண்மொழி கேட்டார். இல்லை சார், எனக்கு தெரியும் சார், நல்லா பண்ணுவார். சரி, அப்போது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டார். சார், நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன் சார். அப்படியா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில்? எந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில்னாரு. எனக்கு நடிப்பு சரியாக வரலன்றதுக்காக நான் 2 ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ஒன்று சேம்பரில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு, அங்கே தான் ரஜினிகாந்த் சார், சிரஞ்சீவி சார்லாம் இருந்துச்சு வந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்நாடு அரசு கல்லூரியில் வர பண்ணேன். நான் 2 பள்ளிகளில் படிச்சிருக்கேன் சார்னு. அப்படியா, சரி வேணாம், நம்ம வேறு ஆளை பார்த்துப்போயா, நீ போயிட்டு வா, நான் உனக்கு வந்து வேறு பாத்திரம் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் உடனே என்ன, உனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன ரொம்ப மரியாதையோடு என்ன சொல்லுவாங்க, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம்னுவாங்க, அது மாதிரி ஒரு பதில் தான் போல் இருக்குது. அப்புறம் நானே நினச்சிக்கிட்டேன், இந்த டாக்டர் அளவுக்கு என்னுடைய உடம்பு இல்லையோ, ரொம்ப ஒல்லியாக இருக்கணும் அப்படி தான் உண்மையாகவே நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு 6 மாதங்கள் கழித்து அதே அலுவலகத்தினை அழைத்து அந்த படத்தில், கல்யாண கதைகள் படத்தில் எனக்கு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தார். அந்த படத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்னுடைய தொழிலில் ஒரு ஆழமான ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தது. இந்த 33 ஆண்டு காலத்தில் 500 படங்கள் இப்போது தான் கடந்திருக்கின்றேன். ஒரு நாள் கூட, சாட்சியாக இவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள், ஒரு நாள் கூட நான் காலந்தாழ்ந்து வந்ததில்லை.
இதெல்லாம் அவருக்கு தான் போய் சேரும். ஒரு நாள் என்னால் படப்பிடிப்பு தடைபட்டதில்லை, ஷூட்டிங் கேன்சல் செய்யப்பட்டதில்லை. அதற்கு காரணம் பாலச்சந்தர் ஐயா அவர்கள். ஒரு நாள் என்னுடைய ஷூட்டிங்கில் மூன்றாவது நாள் நான்காவது நாள் என்று நினைக்கின்றேன், கல்யாணகதிகள் படத்தில் நான் அப்பொழுதெல்லாம் சென்னையில் எனக்கு வாசம் கிடையாது, செங்கல்பட்டிலிருந்து தான் வருவேன். செங்கல்பட்டுனா கூப்பிட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ராயப்பேட்டில் ஒரு வந்து ஒரு நம்பருடைய ஒரு நண்பருடைய விலாசம் மட்டும் கொடுத்திருந்தேன். அன்று நான் வர வேண்டிய அன்று அந்த நிகழ்வு நடந்த அன்று நான் செங்கல்பட்டிலிருந்து வருவதற்கு அந்த ட்ரெயின் ஒரு மணி நேரம் காலதாமதமானது. மாம்பழத்தில் இறங்கி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலோ லேட் ஆகிடுமேனு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்தேன். அப்போ என்னவென்னு தெரியல, அப்போல்லாம் வந்து சென்னை வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ரங்கநாத் சீட் அப்படியே போயிட்டு பனகர் பார்க் நடந்து போயிட்டா, ஜிஎன் செட்டி போயிட்டா, அப்படியே வந்து என்ன வரும், ஜெமினி பாலம் வரும், அங்கேருந்து அப்படியே போயிட்டா தேவ பேரடைஸ், அப்புறம் அப்படியே திரும்பி வந்துடலாம். இன்றைக்கி தான் ஒரு இடத்த அது ஏன்னு தெரியல, நம்ம சின்னதாகிட்டோமா இல்லை சென்னை பெருசாகிட்டான்னு. நான் ஓடி போய் நிற்கிறேன், ஓடி போய் நிற்கிறேன். ஆனால் பஸ் உண்மையாகவே பஸ்ஸில் போய் சேர்ந்தால் கூட அந்த நேரத்துக்கு போய் சேர்ந்துருக்க முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி பயணிக்கிறேன். நேரத்தை தன்னை விட மிக அதிகமாக மதிக்கிறவர் திரு கே வி அவர்கள். நீங்கள் பல கோடி ரூபா கொடுங்க, பல ஒரு 1000 படம் கொடுங்க, நீங்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த இதெல்லாம் கொடுங்க, தன்னுடைய ஒரு வினாடியை மதிக்காவிட்டால் அவருக்கு அப்படி பயங்கர கோபம் வரும். நான் போய் மூச்சு வாங்க நின்னேன். தெரியும் சொல்லிவிடுவாங்க, நாளைக்கு ஃப்ரெஷ் ஷாட் உனக்கு தான் அப்படின்வாங்க. மற்ற கம்பெனி மாதிரி சார் நாளைக்கு ஃப்ரெஷ் ஷாட் சொல்லிட்டு 11 மணி பண்ண வேண்டியது 6 மணிக்கு அவரை சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ஃப்ரெஷ் ஷாட் எனக்குன்னா எனக்கு தான் கவிதாலயாவில் ஃப்ரெஷ் ஷாட்டாக இருக்கும். நான் போனேன், நையா ஏன் லேட்டுனார், சாரி சார் ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு, காரணம்லாம் சொல்லாத, இல்லை சார் ரியலி ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு சார். Don't give excuses. நான் உன்னுடைய ஒரு மணி நேரம் லேட்னு நினச்சியா, இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கான் செட்டில், 27 பேர் இருக்கான். அன்றைக்கெல்லாம் ரஜினிகாந்த் படம்னாலே ஒரு செட்டில் வந்து 35 பேர் தான் இருப்போம், இன்றைக்கி 300 பேருன்றதெல்லாம் ஒரு சாதாரணமாக போயிடுச்சு. 27 பேர் இருக்கான், 27 × 1 மணி நேரம் 27 மணி நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணியிருக்கேன். 27 மணி நேரத்துடைய செலவு என்ன தெரியுமா சினிமாவில் அவனுக்கு? Don't give excuses. போ அப்படின்னார். எனக்கு அந்த இதில் என்ன அழுகு தான் வரும், ஆனால் அழகிய அழுக்கிட்ட நான் பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்களுக்கு வந்து 5:55 ஒரு ட்ரெயின் இருக்குது, அதுக்கு முன்னால் 4:55 ஒரு ட்ரெயின் இருக்குது. நான் 4:55 வந்துட்டு முன்னாலே ஒரு மணி நேரம் வந்துட்டு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெஞ்சில் அப்படியே சாஞ்சி படுத்துட்டு அதுக்கப்புறமா வருவேன். இந்த வழக்கத்தை இன்று வரை நான் கடைபிடிக்க ஒரே காரணம் அவன் கற்றுக் கொடுத்த அந்த கணக்குத்தான். உன்னுடைய ஒரு மணி நேரம் வீண் என்பது உன் சம்பந்தப்பட்டதல்ல, மற்றவருடைய உன்னோடு வேலை செய்ய போகின்ற 40 மனிதர்களுடைய மணி நேரம் சேர்த்து 40 மணி நேரம், அந்த ஒரு கணக்குத்தான், அந்த ஒரு கணக்குத்தான் என்ற என்னை இன்று வரை அதை கடைபிடிக்க செய்கிறது. லேட்டாக எனக்கு மட்டும் இல்லை, அந்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே அது ஒரு 7 மணி கால்ச்சி எடுக்க ஆறுறான், ஆனால் அப்படியே பரபரப்பரப்பு எனக்கு இன்னும் வண்டி வரலையா, அது இன்றைக்கி வேறு மாதிரி மாறிடுச்சு. அவ்வளவு நேரத்தை அவ்வளவு அழகாக மதிக்க கற்றுக் கொடுத்த மனிதர் அவர் எனக்கு நடிப்பு கற்றுக் கொடுத்தார், வாய்ப்பு கொடுத்தார், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடையாது. என்னுடைய வழக்கத்தை, என்னுடைய பழக்கத்தை ஆணி அடித்தது போல் எனக்கு மனதில் வைத்தார். மற்றதெல்லாம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது தானே, சம்பளம் சம்மந்தப்பட்டது தானே, என்னுடைய வழக்கத்தை மாற்றினார். என்னோடு சம்பந்தப்படுகின்ற என்னுடைய மாணவர்களுக்கு நான் இதைத்தான் சொல்வேன், நேரம் முக்கியம் என்று. ஆக அதற்காக இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இன்னொரு சின்ன நிகழ்வு, நான் சினிமா எக்ஸ்பிரஸில் ஒரு பக்கம் எழுதி கொண்டிருந்தேன், தொடர்ந்து ஒரு 7-8 வாரங்கள் எழுதினேன், அதுக்கு பிறகு கண்டினியூ செய்ய முடியல. அதில் வந்து தலைப்பு என்ன, ஒவ்வொரு நான் கடந்து வந்த ஆளுமைகளை பற்றி நான் எழுதி கொண்டு வந்தேன். அதில் சினிமா சர்வீஸில் ஒரு அந்த அன்னைக்கு வந்து இதில் வந்து
பாலச்சந்தர் யார் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது ஒன்றரை பக்க இது. அதில் நான் வந்து பாலச்சந்தரை யார் என்று நன்றி கெட்டவனாக இல்லை, பாலச்சந்தர் ஐயா அவர்களை விட அது அனந்து சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு கட்டுரை, அதனால் அனந்துவை மேம்படுத்த நான் பாலச்சந்தர் யார் என்று தெரியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா உண்மையாகவே ஐயா கிட்ட வந்து சிரித்து பேசணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அவர்கிட்ட நான் வந்து சிரித்து பேசினதே கிடையாது. அவரை பார்த்தா ஒரு பயம், ஒரு மரியாதை. பயம்ன்றது சும்மா பயம்ன்றது கிடையாது, வெறும் மரியாதை. தள்ளி தள்ளியே நிற்போம், அவர் பார்த்துட்டு இருந்தாலே போதுன்ற மாதிரி தான். ஆனால் அனந்து அவர்கள் அப்படி கையணைச்சிட்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஸோ அந்த பாலச்சந்தர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதுந்த அவருக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு காமன் நபர் வந்து, என்ன இப்படி எழுதிட்ட உங்க தெரியுமா உனக்கு, கவி கோச்சுக்கிட்டாரு, நீ என்ன இப்படி அவர் மனசை புண்படுத்திட்டேன்னு. இல்லையே நான் முழு கட்டுற இல்லையா அவர் இல்லை இல்லை நீ இதெல்லாம் ஏன்னா பயந்து போய் என்ன பண்ண, நான் பயந்து போய் ஐயோ அர்த்தம் அது இல்லையே அப்படின்னு சொல்லி போய் நான் போய் பாலச்சந்திர ஐயா கிட்டே போய் ஒரு ஒரு ரெண்டு நாள் கழித்து போய் கேட்டேன், சார் ஐம் வெரி சாரி சார், ஐ டீன் மீன், நான் அதை மீன் பண்ணலை சார், நீங்கள் தயவு செஞ்சு அந்த கட்டுரை படி போயிடுங்க. அவர் சொன்னார், யாருக்கு யாரை தெரியும், ஆண்டவன் எனக்கு, சாமி எனக்கு தெரியுமா, நான் சாமி கும்பிட்டு தானே இருக்கேன், சாமி எனக்கு தெரியுமா, நீ என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியும், என்ன எழுதியிருப்பேன்னு எனக்கு தெரியும், இப்போ அப்படின்னார். சார் யாராவது சொன்னாங்களா சார், யாரும் வந்து சொல்லி நீ கட்டுரை எழுதியிருக்கேன்னு நீயே சொல்லி தான் எனக்கு தெரியும்னு. ஆனால் இன்னைக்கு வந்து மரியாதை தரப்படலைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இன்றைக்கு பாலச்சந்தர ஐயா அவர்களை பாராட்டுகின்றதில் ஒரு பெருமை இருக்கிறது, அவரோடு பணி புரிந்ததனால் இன்னும் பல பெருமை இருக்கிறது. எனக்கு ஒரு ஒரு மனிதரை பாராட்டுவதை விட, அவருக்கு சிலை வைப்பதை விட, அவருக்கு மணிபண்டங்கள் வைப்பதை விட, வைக்கலாம் நான் வேணான்னு சொல்லலை, இதெல்லாம் வைப்பதை விட அவர்கள் செய்த நற்காரியத்தை நாம் பழக்கத்தில் கொண்டு வருவதுதான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அது அதிகமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் நான் சொல்லியது போல, நான் 33 ஆண்டுகள் கடந்து வந்தேன், என்னை விட மூத்த நடிகர்கள் தான் எல்லோரும் இருக்கிறார்கள். சரண் இன்னைக்கும் படம் எடுத்துட்டு இருக்காரு, இப்போ கூட படம் ரிலீஸ் ஆச்சு. நான் வேண்டுவது சிலை வைப்பதை விட ஒரு பெரிதான ஒன்று, பாலச்சந்தர் ஐயா அவர்களின் படப்பிடிப்பு அணுகுமுறையை நாம் கொண்டு வருவதுதான் இன்றைக்கு நடைமுறை தேவை. இன்றைக்கு நடைமுறை தேவை. எங்கள் காலகட்டத்திலே ஒரு வழக்கம் உண்டு, சைலன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு ரொம்ப உன்னதமான ஒரு கட்டளை, அது எங்களுக்கு ஒரு உன்னதமான கட்டளை. அது சைலன்ஸு அப்படின்னு ஃபஸ்ட்டு அசோசியேட் டைரக்டர் தான் சொல்லிட்டு இருப்பார், சைலன்ஸ்ன்னு சைலன்ஸ் அப்படின்னு டைரக்டர் சொன்னால் அப்போ தான் புரியும் ஷார்ட்டுக்கு போகிறாங்கள இருக்கு உண்மையாகவே சைலண்ட்னு, அப்படி நிசப்தமாக இருக்கும். ஐயா நான் இன்னைக்கு கேட்குறேன், இன்னைக்கு சைலன்ஸ் என்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம படப்பிடிப்பு தளத்தில் ஒரு ஒரு அந்தந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் இருக்கிறதா, அது கட்டளையாக வேண்டாம். அதுவும் பாலச்சந்தர் சார் சைலன்ஸ்ன்னு சொன்னார்னா அப்படி ஒரு சைலன்ஸ் இருக்கும், அதுலேயும் அவர் கோபமாக சொன்னார்னா காத்தே நின்றுடும். இது உண்மை, நான் மேம்படுத்தியே சொல்லலை, இந்த காதால் அந்த சைலன்ஸை நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு ஒவ்வொரு படத்திலையும் ஏங்க வேண்டியதாக இருக்கு. அப்புறம் எக்கானமி ஆஃப் ஃபில்மேக்கிங், அது அவரை மிஞ்ச முடியாது, இல்லை அந்த ஜென்ரேஷன் டைரக்டர்ஸே மிஞ்ச முடியாது. நான் கல்யாண கதிகள் படத்தில் நடிக்கும்போது சினிமாவை என்ன தான் நான் ஏற்றில் கற்றுட்டு இருந்தாலும் அவங்க புது புது விஷயங்கள் நான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. கல்யாண கதிகள் காட்சி எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த காட்சி இடம் மாறுது சார், நான் எங்கே சார், நான் அடுத்த நாள் இன்றைக்கி சார், அடுத்த நாள் எங்கே சார் ஷூட்டிங், இங்கே தான், இல்லை சார் நாளைக்கு வேறு லொக்கேஷன் வேறு வீடுன்னு போட்டு அது இங்கே தான். 6 பேக்கப் ஆகிட்டு அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு வேறு பெயிண்ட்டு போட்டு அதே ஜன்னல்களுக்கு வேறு சீலை போட்டு வேறு இது போட்டு வேறு ஃபர்னிச்சர் போட்டு வேறு ஒரு வீடாக இருக்கும்.
ஏனென்றால் அவர்களுக்கு காலம் முக்கியம். இன்றைக்கு சினிமாவிலே நேரத்தின் மதிப்பு என்பது கிடையவே கிடையாது. நான் எந்த மேடையிலும் சொல்லுவேன், நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவு செய்யுங்கள், 1000 கோடி ரூபாய் செலவு செய்யுங்கள், அதில் எனக்கு அதை பற்றி நான் விமர்சிக்கவில்லை. நேரம், நேரத்தின் விரயம் இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் பாலச்சந்தரை பாராட்டினால் அவருடைய அணுகுமுறையை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விண்ணப்பம். மற்றபடி என்னை மற்றவங்களாம் நிறைய பேசுறதுக்கு இருக்கு, நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். உண்மையில் என்னுடைய வழக்கத்தை மாற்றிய அந்த மகானுக்கு நன்றி கூறி அவருக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைப்பட்டவர்கள். இன்றைக்கு எனக்கு இன்னும் ஒரு வேண்டுகோள், சிலைக்கு இணையாக பாலச்சந்தர் அப்படின்னு சொன்னவுடன், கே பாலச்சந்தர் என்று சொன்னவுடன் உடனே நமக்கு வருவது அறிவு சார்ந்த சினிமா. அறிவு சார்ந்த சினிமா அப்படித்தான் முதல்ல வரும். ஏன்னா வழக்கமான ஒரு சினிமா பயணிச்சுட்டு இருக்கும்போது பாலச்சந்தர்னு சொல்லும்போது இல்லை வேறு மாதிரி இருக்கும், அது இது மாதிரி இருக்கும், சமூகத்தை பற்றி இருக்கும்னு அறிவு சார்ந்த விஷயமாக கொண்டு வரும்போது, அதோடு சேர்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல டைரக்டர்ஸ் யூனியன்லேயோ அல்லது நடிகர் சங்கத்தில் என்னுடைய இது இருந்தாலும் ஒரு இடத்துல பாலச்சந்தர் சாருடைய இதுவாக வந்து ஒரு லைப்ரரி ஒன்று வைக்கணும். வேறு எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் வந்து போகிற மாதிரி அதெல்லாம் வந்துட்டு. மற்றபடி இந்த 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 தருணத்தை அமைத்து கொடுத்த பழனி அவர்களுக்கும் பாபு அவர்களுக்கும் நான் மிக மிக நன்றி சொல்வேன். அவங்க தான் எனக்கு நன்றி சொல்வாங்க, தயவுசெய்து எனக்கு நன்றி சொல்லாதீங்க, நான் தான் அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி தருணங்கள் இப்போது கிடைப்பதே அரிது. இந்த அரங்கு சில பேர் இருப்பதே மிக அழகு. நான் என்ன நினச்சனோ அதே அளவுக்கு தான் ஆடியன்ஸ் வந்திருக்கு. இது இது மனசு வருத்தப்படுறது அப்படின்றத விட இவ்வளவு பேர் என்னோடு இருக்காங்களேன்றது அந்த சந்தோஷம் போதும் நமக்கு. ஏன் பழனி பாபு இவங்கெல்லாம் வந்து கவிதாலயா, கவிதாலயாவில் தான் இன்னும் 2 நிமிஷம் பேசலாமா சார்? ஆக கவிதாலயால் தான் எனக்கு வந்து படப்பிடிப்பு தளத்தில் எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லுது கற்றுக் கொடுத்தது. நடிப்பு கற்றுக் கொடுத்தது அப்புறம், இன்றைக்கி எல்லா டைரக்டர்ஸும் அதை கற்றுக் கொடுக்குறாங்க. அது அப்போ அவர் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார்ன்ற ஒரு பேர் இருந்துச்சு. படப்பிடிப்பு தளத்தில் அவர் வேலையை தவிர வேறு எந்த பேச்சும் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லணும், அது வந்து அடல்ட்ஸ் ஜோக்காக இருந்தாலும் சரி, அது ஸ்ட்ரெயிட்டாக போய் அவர்கிட்டே சொல்லிவிட்டு அரங்கமே அந்த 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 படப்பிடிப்பு தலைமையே சிரிக்கும்படி தான் அது பண்ண நினைப்பார். தவிர ஷார்ட் நடக்கும்போதோ ஷூட்டிங் நடக்கும்போதோ அங்கே வேறு வேலை நடக்கவே கூடாது. இன்றைக்கும் எனக்கு அதுதான் பழக்கம். அந்த அணுகுமுறை எங்கே போச்சு? ஆக இந்த இது அவருடைய அவருடைய பண்புகள், அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய நடைமுறைகள், இதெல்லாம் தான் நம்ம கொண்டு வர்றது உண்மையான மரியாதை. இந்த அப்புறம் சாரி இந்த பழனியும் இதே அந்த ரொம்ப வினோதமான ஒரு கம்பெனி கவிதாலயா. நான் இந்த 33 ஆண்டுகளில் வந்து பல கம்பெனி பார்த்தாச்சு. 500 படங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு 2 படங்கள், 250 கம்பெனி பார்த்தாச்சு. ஆனால் கவிதாலயா போன்ற ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் இதுவரைக்கும் கடந்து வந்ததில்லை. அங்கே அந்த மாதிரி ஒரு அமைப்பு யாருக்குமே அறியாது. அங்கே யார் கேஷியர், யார் இது, ஒன்றும் கிடையாது. சுந்தரமூர்த்தி ஏன் வரலன்னு தெரியும், சுந்தரமூர்த்தி அவர் யார் இல்லை. பழனி வந்து அங்கே போயிட்டான், கணேசன் வந்து அங்கே போயிட்டான்னொடனே சுந்தரமூர்த்திக்கு தெரியும் அன்றைக்கி யார் யாருக்கு என்னென்ன பேட்டா கொடுக்கணும், யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்னென்ன வாடகை கொடுக்கணும் தெரியும். அதாவது அந்த படம் ஏய் என் வேலை என் முடிஞ்சு போச்சு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு நடிகன் நடிக்கிறது நடிக்கணும் ஒரு அவசரமாக யாரும் இல்லை, அதை கூட பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே எல்லாருடைய வேலையை அறிந்தவர்களாக, அந்த சாப்பாட்டு போட்டு அந்த அம்மா அண்ணம்மா கூட தெரியும் அண்ணன்னைக்கு என்ன ஷூட்டிங் நடக்குது, எத்தனை பேர் வர்றாங்க, என்ன செலவாகும்னு. அதுதான் நம்ம இன்றைக்கி வேணும். இன்றைக்கி வந்து இன்றைக்கி நடக்கிற இதில் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றே தெரியாத மாதிரி நம்மளும் அப்படியே போயிட்டுருக்கோம். இதை வந்து நான் குறையாக சொல்கிறதா நினச்சா கூட ஓகே, இதை வந்து நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்கிறேன். ஆக பாலச்சந்தர் ஐயா அவருடைய அணுகுமுறையை அவரோடு பணிபுரிந்தவர்களோடு கேட்டு தெரிந்து அந்த அணுகுமுறையும் நடைமுறையை கொண்டு வருவது தான் அவருக்கு உண்மையான சிறப்பு என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஏன் சின்னதாக பேசுகிறேன்னா, அவர் படத்தில் நான் நடித்ததே இல்லை, அதனால தான் சின்னதாக பேசுகிறேன்.
எப்படின்னா ஆ முத்து அதை நான் கோட விட்டுரு வேறு வழியில் முடிச்சு நடிக்க வச்சாங்க நடிச்சிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். சினிமாவில் அப்போல்லாம் அறிமுகமான ரெண்டு வீடு தான், ஒன்று எல்லாம் தேனாம்பேட்டில் பாரதிராஜா வீடு, இன்னொன்று வாரன் ரோடு பாலச்சந்திர வீடு. இந்த ரெண்டு வீட்டு தான் சான்ஸ் கேட்கணும், வேறு எங்கே கேட்டாலும் சான்ஸ் கிடைக்காது. அதனால் கிட்டத்தட்ட வருஷத்தில் 365 நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் நான் சைக்கிளில். ஒரு சைக்கிளில் நேராக முதல்ல பாலச்சந்திர பார்ப்பேன், அப்படியே பாரதியை பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு முறை கூப்பிடுவார், ஒரு தடவை பேசுவார், ஒரு தடவை மறந்துடுவார். நீ யாருப்பான்னு கேட்பார் ஒரு தடவை, ஆ தம்பி நீ வா அடுத்த வான்னு வரு. ஆனால் கடைசி வரைக்கும் சான்ஸ் கொடுத்தே கிடையாது. இதெல்லாம் போக நான் பிரசன்டர் ஆகி உதவிக்கிறதெல்லாம் இருக்கும்போது படைப்பாளி பெப்சின்னு ஒரு தகராறு வருது, அந்த பிரச்சனை நடக்குது. அப்போ முதல் முதலாக நாங்கள் அத்தனை பேரும் ஆச்சியம்மா தியேட்டர் ஆண்டாள் தியேட்டரில் ஒன்றாக கூடுவோம். ஒரே நாள் எல்லா டேரக்டர் இருப்பாங்க, பாலச்சந்தர் சார், பாரதிராஜ் சார், மணிரத்னம், சங்கர், அத்தனை இயக்கங்கள் அங்கே இருப்பாங்க. ஒரே நேரம் காலையில் வந்து அங்கே தான் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு அங்கே தான், சாயந்தரம் ஃபங்க்ஷன் அங்கே தான். அங்கே என்னென்ன நான் எப்படி கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி அங்கே நான் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். சரி சரி வாங்க வாங்க மீட்டிங் ஸ்டார்டிங், வா உட்கார உட்கார பாலச்சந்தர் வந்துட்டு பேசலாம் இப்படி பேசுவோம். அப்போ பாரதிராஜ் சொல்கிறாரு, இது மாதிரி வந்து சார் நீங்கள் தான் சார் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் இந்த படைப்பாளிக்கு. பாரதிராஜ் சொல்கிறாரு, ஒன்று பாலச்சந்தர் அதெல்லாம் வேணாம், நீ பண்ணியா, நீ தான் நல்லா பண்ணிட்டுருக்கிய, நீ பண்ணியா. உடனே நான் எழுந்து பாரதிராஜ் செக்ரட்டரி, அவர் வந்து பிரசிடெண்ட்டு, வேறு அடுத்து யாருப்பா, ஏய் நீ என்னடா சொல்கிறது நான் இல்லைடா சொல்ற அப்படின்னாரு. அந்த அளவுக்கு உரிமையாக பேசுகிற ஒரு ஒரு உறவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு நிகழ்ச்சி தான் நல்லா இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பாலச்சந்தர் சார் கூப்பிட்டாரு, டே நீ பயங்கரமாக பேசுகிறடா, எல்லா பாயிண்ட்டும் நல்லா இருந்த இந்த பிரச்சனைலாம் நல்லா பேசுவேன் நான். அப்போ பாலச்சந்தர் ஒரு நாள் கூப்பிட்டாரு, சரி நீ வீட்டுக்கு வா. சரி வீட்டுக்கு வா, என்னது கூப்பிட்றது தெரில, ஒன்றும் நடிக்க போகிறதில்ல நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன வீட்டுக்கு போட்டோம், நேராக பின்னாடி ஒரு வீடு மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கார் வீட்டு பின்னாடி, அங்கே வா என்னை கூப்பிட்டாரு. நேராக போய் உட்கார் அப்படின்னாரு. நான் உட்கார்ந்தேன். உட்கார்ந்தோடனே யார் சீட்டில் உட்காந்துருக்கு தெரியுமா அப்படின்னாரு. டக்குன்னு ஐயா சார் உங்கள் சீட் தெரியாது, தெரியாமல் உட்காந்துட்டேன். அனந்த சீட், அந்த சீட்டில் நீ உட்கார்றேன் அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு டிஸ்கஷனுக்கு நீ தான் கரெக்டான ஆள் அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு கிடைச்சது பாலச்சந்தர் சார் கிட்ட தான். அப்புறம் ஒரு பேஜர் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் நாங்கள் நிறைய கதைகளை டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ஒரு நல்ல ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கதைக்கு பெயர் வந்து தாலி கட்ட நேரம் எப்போ. படம் வரவே இல்லை, கவலைப்படாதீங்க. கார்த்திகை வச்சு ஹீரோவாக, டைட்டில் தாலி கட்ட நேரம் எப்போன்னு டைட்டில் வச்சு ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணோம். அதுக்குள்ளே அப்படியே காலங்கள் மாறி படைப்பாளி முடித்தார், பெப்சி தலைவரானார், நான் அப்படியே நடிகராகி ஒரு மாதிரி மாறி போச்சு. ஆனாலும் அப்பப்போ போய் ஒரு கதை சொல்லுவேன் நான், சார் இந்த படத்தில் நீங்கள் அப்பா கேரக்டர் பண்ணுங்கள், நான் ஒரு பையன் கேரக்டர் பண்ணுறேன், அப்படியாவது கேரக்டர் கிட்டிருக்கிறது இப்படி பண்ணி. அப்புறமா அவர் என் மேலே வச்சிருந்த பாசம் ரொம்ப அதிகமான பாசம். முத்து படத்தில் நான் கோட ஆகிட்டுருக்கு எல்லா விஷயத்துக்கும் அவர் அந்த அவங்க டாக்டரை வச்சு எங்கிட்ட தான் பேச, ரமேஷ் கண்ணாட்ட பேசு, அவன் பேசுவான் ரவிக்குமார்கிட்ட, அவன் பேசும், எல்லாத்தையும் நான் தான் கரெக்ட் பண்ணி போடுவேன். அதனால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதே மாதிரி சாமி படத்தில் என்னை கூப்பிட்டாங்க, நான் சொன்னேன் சார் விவேக்கெல்லாம் நடிக்கிறாரு, நான் இப்போ தான் ஒரு காமெடி நான் வந்துட்டுருக்குறேன், அது நல்லா டே நீ காமெடி மட்டும் பண்ணலடா, நீ சென்டிமெண்ட் நல்லா பண்ணுவடா, இந்த படத்தில் நீ சென்டிமெண்ட்டும் பண்ணுற, அதனால தான் உன்னை அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணிடுங்க அவர் சொல்லி தான் சாமி படத்தில் நடித்தேன் நான். அது மாதிரி நம்மளே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். அந்த ஒரு மகானோட பழகின்ற அதை நீங்கள் பழகினதெல்லாம் வேறு, பயந்து பழகினது, நான் வந்து சண்டை போட்டு பழகும் அவர்கிட்ட, அந்த ஒரு பழக்கம் கிடச்சது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நிச்சயமாக பாபு அவர்களுக்கும் பழனி அவர்களுக்கும் நன்றி, நல்ல விஷயங்களை செய்கிறார்கள். இன்னும் மேலும் மேலும் நடக்கணும், இன்னும் நிறைய அடுத்த கூட்டம் நிறைய இருக்கணும், அதுக்காக நான் ஆண்டவடை வேண்டுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மகான் பாலச்சந்தர் சார் அவர்களுடைய இந்த நினைவு நாளை போற்றுவதற்கு இங்கே கூடியிருக்கின்றோம். பாலச்சந்தர் சாரை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் பேசலாம். அதில் ஒரு 2 ஆண்டுகள் ஒரு பாக்கியம் அவர்கிட்ட உதவி இயக்குநராக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 2 ஆண்டுகள் தண்ணீர் தண்ணீர், மழை பட்டாலும், தில்லு முள்ளு போன்ற படங்கள். அதில் வந்து இந்த தண்ணீர் தண்ணீர் படத்துக்கு கோயில்பட்டி அவுட்டோர் ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் போனதை நான் வாழ்நாளில் மறக்கவே முடியாது.
அப்போ டேப் ரெக்கார்டில் தான் சாங்கெல்லாம் போடுவாங்க, ப்ளேபேக்லாம் கிடையாது. டேப் ரெக்கார்டில் வந்து சாங்கை தான் போடுவேன். அந்த கேசட்டு என் பாக்கெட்டில் தான் எப்பவும் இருக்கும். அன்றைக்கி பிரேக்கில் ஏதோ பாத்ரூம் போயிட்டு, அப்படி பாத்ரூம் போய் டாய்லெட் போயிட்டு இப்படி குனிஞ்சேன், டக்குன்னு கேசட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. மத்தியானம் ஷாட் இருக்குது, வச்சுருக்காங்க. இப்போ ஷாட் கம்போஸ் பண்ணி வச்சு லைட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. டைரக்டர் வந்தார், எங்கப்பா சாங்கை போடுனார். எங்கே போடுது சாங்க? பபாச்சு சார், மன்னிக்கணும் சார், சாரி சார், இந்த மாதிரி கேசட் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அதெல்லாம் எதுக்கே அந்த உண்டனிருக்கல் எடுனார் இல்லை அப்படின்னா, அப்புறம் ஆக்சுவலி என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ஷூட்டிங் ஒத்தி வச்சுட்டு வேறு ஷூட்டிங் போனோம். அவருக்கு வந்த கோபவருக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படியாவது நம்ம அடியில் முதுகில் ரெண்டு அடி விழும், அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். அடி விழலை. என்னை அடிக்கிறதுக்கே அவர் மனசு வரலையா என்னவோ தெரியல, அடிக்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தது அந்த அடியை, அந்த அடி எனக்கு கிடைக்கல. அதாவது வந்து பாலச்சந்திர சார்கிட்ட வந்து நிறைய விஷயம், இப்போ நாசர் சார் சொல்லும்போது நேரம் தவறாமையை பற்றி சொன்னார். அது எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம். நமக்கெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கும், என்ன இப்போ கொஞ்ச நேரம் போகிறது, என்ன ஆகிட போகுது அப்படின்னு. ஆனால் அதனுடைய மகத்துவத்தை அவர் வந்து உண்மையிலே அதை கடைபிடிக்கிறதுல அவர் பெரிய ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதிலெல்லாம் பூந்து விளாண்டுருக்கோம் நாங்கள். அதில் வந்து அப்படி திருட்டுத்தனமாக செட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறது, அந்த மாதிரி கிளாப்போர்டை எடுத்து வச்சுக்கிட்டு செட்டில் இருந்துக்கிட்டு ஏதோ இப்போ தான் வந்த மாதிரி அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுவோம். அப்படியெல்லாம் இருந்தோம். உண்மையிலே வந்து அது வந்து ஒரு மகா, எனக்கு வந்து வாழ்க்கையில் மிக புண்ணியமான நாட்கள் அது. எவ்வளோ நாட்கள் வாழ்ந்துருக்கிறோம், ஆனால் இதெல்லாம் வந்து முக்கியமான நாட்கள். அந்த வகையில் இந்த முக்கியமான நாட்களை தந்த பாலச்சந்திர அவர்களின் உடைய இந்த நினைவு நாளில் நான் மீண்டும் அவர் நினைவை கூர்ந்து மனம் வேண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே எழுந்தளிருக்கும் அனைவருக்கும் முதற்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். நேரத்தை கருதி நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா கேபி சாரோடைய வந்து அவரோட எனக்கு கிடைச்ச பாக்கியம், கேபி சாரோட நான் ஒரு ரசிகனாக அவரை போய் பார்த்தேன். இன்றும் ஒரு ரசிகனாகத்தான் இருக்கிறேன். இன்றும் ஒரு ரசிகனாக கேபி ஃபேன்ஸ் அசோசியேஷன் அப்படின் மூலமாக அதுலேயும் ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த பாபுக்கும் பயணிக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். கேபி சார் அப்படின்னு சொல்லும்போது அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, வாழ்வதற்கு அடையாளம் வேண்டும், வாழ்ந்ததற்கு அர்த்தம் வேண்டும், அதுக்கு உதாரணம் என்னுடைய ஆசான் கேபி சார் அவர்கள். அதே மாதிரி அவருடைய படங்களில் திருவள்ளுவர் இல்லாமல் இருக்க மாட்டார். ஸோ திருவள்ளுவர் அப்படின்னு வரும்போது கற்க கசடர கற்க, கற்றபின் நிற்க அதற்கு தக, அதற்கு உதாரணம் என்னுடைய ஆசான் கேபி சார் அவர்கள். இன்றைக்கும் நான் அவருடைய மாணவனாக, அவருடைய மாணவனாக மட்டுமல்ல இந்த கலைத்துறையில் இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு 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 உந்துதலோடு தான் இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கும் காரணம் கேபி சார் தான். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை ஒரு நாள் என்கிட்ட சொன்னார். என்னென்னா, நான் கற்றுக்கிட்டது அவர் சொன்னார் அப்படிங்கிறத விட அவர் சொல்கிறதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இப்போது நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. சில விஷயங்கள் வந்து நம்ம நடிக்கும்போது வெளில சொல்லும்போது நம்மளுடைய பாடி லாங்குவேஜுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசனை பண்ணிக்கணும். அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கிற வீக்னஸ் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு வந்து அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, அதாவது டக்குன்னு அவரை பற்றி பேசும்போது அது மறந்துடுச்சு. என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாயிட்டோம்னா
என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளையும் அறியாமலேயே கரெக்டாக வந்துடும். அது நம்ம செய்கிற தவறு கூட வெளியில் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறத வந்து அவரோட நான் பழகின காலத்தில் நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணுறேன் அப்படின்னா நான் இருக்கிற என்னுடைய இதுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸராக பண்ணும்போது அந்த இமேஜ் ஒத்து வராது, ஆனால் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் அதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டுருக்கேன். இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் கேபி சாரை பற்றி. அண்டு இந்த நேரத்தில் நான் வந்து ஹுசேனைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னால் இன்னும் அவர் பாருங்கள் அந்த வந்து ஒரு வெங்கல சிலையை வந்து பண்ணணும், அது அவர் தான் பண்ணுவார், அதுவும் நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு இந்த ரசிகர் மன்றத்துக்காக வந்து ஃபஸ்ட்டு டேவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எல்லாருக்கும் கேபி சாரோட ஆசீர்வாதங்கள் உண்டு. எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நான் ஆண்டு பணி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.